வணக்கம் நண்பா நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோக்கள் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கெயின் மாஸ்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் இருக்குது, போய் கிளிக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பின் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகன் இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16:9 அந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா, எடுத்தோன்னே உங்களுக்கு பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃபோட்டோ கலெக்ஷன்லாம் எந்த ஃபோட்டோவில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, அந்த லெஃப்ட் சைட்லேருந்து கீழே ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா ரெண்டாவது இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அது கீழே தள்ளிட்டு வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா 4:5 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 3 கொண்டாந்து வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் போய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஆட் பண்ணி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செட்டிங் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வேளை வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து வேறு ரேஷியோவில் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரேஷியோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மாறிவிட்டோம். வந்து ஒன்றே ஒன்றா வந்து கத்திரிக்கல் காப்ஷன் பக்கத்தில் போய் பேனன் ஜூம் பண்ணணும்ல அந்த மாதிரி அவசியம் வந்து கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கோம். பார்க்கவே உங்களுக்கு நல்லாவே தெரியுது பார்த்திங்களா. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து நான் வந்து குறிப்பிட்ட ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அதான் இந்த ப்ளஸ் ஐகான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அந்த ஆப்ஷனில் தான் போயிடும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் தான். இதை பார்த்திங்க அப்படின்னா போய் டவுன்லோட் பண்ணணும். நான் வந்து 1:1 ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத போய் காட்டுறேன். நீ போய் தாராளமாக நீ போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் நண்பா நண்பி. இந்த எஃபெக்ட் தான் இல்லை நண்பன் நண்பி, நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த எந்த எஃபெக்ட் வேணாலும் பிடிச்ச எஃபெக்ட் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ வழக்கம் போது வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் அந்த ஆப்ஷன்லேருந்தே போயிடுது. ஸோ அப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா கேட் மோர் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசஸ் ஸ்டோரில் தான் போயிடும். நான் யூஸ் பண்ணுற கேன் மாஸ்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அசஸ் ஸ்டோர் ப்ராப்ளம் வராது, சூப்பராக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்னா போய் டெலகிராமில் போய் விசிட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கணும் நண்பி. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து அசஸ் ஸ்டோரில் போயிட்டோம். போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து இதில் போகிறீங்க அப்படின்னா அப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா கிராப்பிக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்குது அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல காமிக்கும், லைஃப் ஸ்டைலில் வந்து காமிக்கும். நான் அதில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டால் காமிக்குது. ஸோ அப்படியே வந்து நான் வந்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைஃப் ஸ்டைலில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்முலில் சப்போர்ட்னு பார்த்துட்டு அந்த ஃபார்முலை வச்சு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதை பார்த்தீங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகனை ப்ரெஸ் பண்ணிட்டு 16:9 அந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறனால வீடியோ பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா 15 செகண்ட் தான் நான் பார்த்து எவ்வளோ ஃபோட்டோ ஆட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15 செகண்டில் வந்திருக்கு. உங்கள்கிட்ட வந்து நிறையா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எடிட் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா 30 செகண்டுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி உங்களுக்கு எல்லோ கலர் பாக்ஸ் தான் வரும். ரைட் சைடில் மெனு ஆப்ஷனில் மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அந்த பர்சன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அப்படி கீழே தள்ளிட்டு வாங்க. கீழே தள்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ தகுந்த மாதிரி பார்த்து கம்மி பண்ணிக்கிறேன் நண்பா நண்பி. பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் டெம்ப்ளேட்லாம் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு லிங்க் தான், வேறு எந்த இதுக்கும் போகாது. நம்ம வந்து அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீடியா போய்ட்டு நான் போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கத்திரிக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். ஸோ மெனு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போங்க. இதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு ப்ளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லேயர் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது மீடியா இருக்குது பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் இருக்குது, அதை ரெண்டாவது. ஸோ அதை வந்து எஃபெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ரஷ் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பெருசு படுத்தணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி கொண்டாந்து பெருசு படுத்தி விட்டுருங்க. பெருசு படுத்திட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருந்து மூணு புள்ளியில் அன்பி இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டுக்கு பின்னாடி அந்த ப்ளர் எஃபெக்ட் போயிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணிட்டு பாரு, அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிட்டு நண்பா எனக்கு வந்து அந்த ப்ளர் எஃபெக்ட் பத்தலை, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்குது பாருங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் இருக்குது. ஸோ மூணு நாலு அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கங்க, உங்கள் ஃபோட்டோ அந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கங்க நண்பர்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அப்படிங்கிற பாயிண்ட் வச்சுட்டு ஓகே கொடுத்துருவேன். ஓகே கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கட்டமாக பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணாத வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கலையா, அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நண்பா நண்பி இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டுருங்க. ரொம்ப பிடிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஒர்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து உடனே பேசணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் பண்ணி ஜூம் இன் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணுறதுக்கு மேலே அம்புக்குறி போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வாட்சரி பண்ண பண்ணிங்கன்னா அதே தான், சிம்பிள் தான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் வேறு அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷனோட மேலே போங்க, கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க நண்பா நண்பி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே, நான் வீடியோக்கு முன்னாடி வந்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் வந்து இருக்குது பார்த்திங்களா டெம்ப்ளேட், அதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோ கூட நீங்கள் ஆட் பண்ண நினச்சா கூட தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணியிருப்பார், அவ்வளோதோ ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் ஃபஸ்ட்டே இருப்பாருங்க, அதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு ரெண்டாவது இருக்குது இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ப்ராஜெக்டில் கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்து இப்போதைக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பின்னாடி போனதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எப்படி செட் பண்ணுறது காமிச்சேனே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டாந்து நான் வந்து இந்த ஃபோட்டோ கொண்டாந்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோ எப்படி வைக்கணும்னு தெரியுமோ அதுக்காகவும் வீடியோ எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் அந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் விழுந்து வீடியோ வந்து எப்படி செட் பண்ணி காமிக்கிறேன்னு காமிச்சிடறேன் நண்பா நண்பி. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணி அப்படின்னா லெஃப்ட் சைடில் மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பேக் வேணும் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல வச்சுங்க. வச்சுட்டு பண்ணுறப்பனா அதே மாதிரி தான் நம்ம வந்து ரைட் சைடில் மெனு ஆப்ஷனில் போங்க, கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பார்த்து கிராப் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சூப்பராக பக்காவாக நான் செட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி தான் நான் லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கலையா, அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடில் மெனு ஆப்ஷனில் போங்க, கிராப்பிங் ஆப்ஷன் போங்க, மாஸ்க் எடுக்க பார்த்தீங்களா, இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ரெண்டாவது இருக்கு இந்த ஆப்ஷனில் போயிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க நண்பா நண்பி. செட் பண்ணிட்டு பார்த்திங்கனா ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்து மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஹார்ட் ஷேப் இருக்குது பார்த்திங்களா, இதில் கொண்டாந்து வச்சுட்டு அதே மாதிரி தான் அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வேர்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் மெனு ஆப்ஷனில் போங்க, கிராப்பிங் ஆப்ஷனில் போங்க, போயிட்டு லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா கிராப் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் ஷேப் தகுந்த மாதிரி பார்த்து கிராப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆகும், அது தகுந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கிற நண்பா நண்பி. ஓகே, இப்போ பார்த்துட்டு நான் வந்து செட் பண்ணிட்டேன், கரெக்டாக பார்த்து பார்த்து செட் பண்ணிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து பார்த்து செட் பண்ணிக்கிற நண்பா நண்பி. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் கிரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடு போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பிளாக் கிரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்பிள் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொண்டு வச்சுக்கோங்க. வாட்ச்சிட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா ரைட் சைடில் மீன் ஆப்ஷன் போங்க, போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாட்டு வந்து கரெக்டாக வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு தடவை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட லேயர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும். செஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு பார்டர் மிச்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பார்டர் மிச்சு வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் மிச்சு வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிட்டு பாரு, அவ்வளோ ட்ராக் பண்ணி விட்டுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதிரி ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒயிட் பாஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ப்ராப்பர் ஆட் பண்ணிட்டோம், நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்பு கொடுத்து பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃபர் பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சு தெரிக்க விடலாம். ஓகே நண்பா நண்பி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு இந்த வீடியோ பிடிச்சோம்னா மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.